மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே பாப்பாப்பட்டியில் கோவில் உண்டியல் வைப்பதில் இரு தரப்பினர் இடையே நிலவிய பிரச்சினை காரணமாக உண்டியல் அகற்றப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சல்மான் இணைகிறார். சல்மான், அங்கு ஒரு கோவில் பிரச்சனை சார்பாக, அந்த கோவிலில் உண்டியல் வைப்பது சார்பாக இரு தரப்பினிடையே அந்த நிலவிய பிரச்சனையால் உண்டியல் அகற்றப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விரிவான அங்கு சம்பவங்களை பதிவு செய்ய. கோபாலகிருஷ்ணன், மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டி கிராமத்தில் உள்ள ஒச்சாண்டம்மன் கோயில் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோவிலை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு மாதங்களிலும் பல்வேறு விழாக்கள் நடைபெறும். இந்த நிலையில் அந்த கோவிலை பொறுத்த மட்டிலும் இரண்டு தரப்பாக தற்போது இருந்து வருகிறார்கள். அவர்களில் யாருக்கு முதல் மரியாதை செலுத்துவது என்பதில் ஏற்கனவே அந்த கோவில் நிர்வாகத்திடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது ஒரு தரப்பு சார்பாக அந்த கோவிலில், உச்சாண்டம்மன் கோவிலில் பொது உண்டியலானது காலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்களுக்கு தெரிவிக்காமல் உண்டியலை வைத்ததாக கூறி மற்றொரு தரப்பினர் திடீரென இன்று காலை வந்து கோவிலுக்குள் நுழைந்து உண்டியலை உடைத்து அந்த உண்டியலை அகற்றினார்கள். இதனையடுத்து அந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்பொழுது வரைக்குமாக உச்சாண்டம்மன் கோவிலில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக பொது உண்டியல் வைக்கப்பட்ட நிலையில் அது அகற்றப்பட்ட சம்பவமானது பாப்பாப்பட்டி உச்சாண்டம்மன் கோவில் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். சல்மான், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மதுரை மாவட்டத்தில் அந்த இரு பிரிவினையிடையே அந்த ஏற்பட்ட அந்த கோவில் பிரச்சனை சார்பான காட்சிகளை பார்க்கலாம்.